ஆதம் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து 40th மேட்ச் அப்படின்னு வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான், இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றி பெற்றாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனிங்கில் என்ன நினச்சி அப்படின்னு தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோ உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கு நான் உங்கள் முரளி, ஓகேங்களா? அப்படியே ஷோக்கில் போகலாம். டாஸை வின் பண்ணுறாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச். டாஸை வின் பண்ண உடனே எல்லாருமே பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி டாஸை மட்டும் இல்லை மேட்சே வின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனர்ஸாக வழக்கம் போல் ஆர்ஆரில் வந்து நம்ம உத்தப்பா புதுசாக ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ உத்தப்பா வந்து மிடில் ஆர்டரில் கொஞ்சம் செட்டாக லேட் ஆச்சு, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு உடனே ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அவருக்கு ரெண்டு மேட்சாக நல்லா சூட்டானார். இன்றைக்கும் அப்படி தான் அடிக்க ட்ரை பண்ணார், அப்படி தான் அடிச்சுக்கும் செய்கிறாரு. ஆனால் 19 ரனில் யதார்த்தமான ஒரு ரன் அவுட்டுங்க, கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோக்ஸ் அண்ட் வந்து சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் நிற்கிது. ஸ்டோக்ஸோட ஆட்டம் இன்றைக்கி அவரோட ஆட்டம் மாதிரி தெரியல, ஏன்னா அவர் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மந்தமாக தான் விளையாண்டாரு. பால் டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்குது, ஆனால் பால் போன மாதிரியே நம்மளுக்கு தெரியல. பேட்டில் பட்டது தான் நம்மளுக்கு காதல் கேட்குறதான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஸ்டோக்ஸ் வந்து நீங்கள் 30 ரன் அடிக்கிறாரு, பால் அதிகமாக வேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் சாம்சன் இவர் ஒரு 36 ரன் அடிக்கிறாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரமாக ஸ்டாண்டர்டாக விளையாடுவாங்களா, கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே கோத்துருவோம் ஒரு 12-13 வரைக்கும் போவாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பட்லர் வராரு. பட்லர் வந்து இன்னைக்கு 9 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா பட்லருக்கு வந்து இன்னும் அந்த பொசிஷன் செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உத்தப்பா ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, பட்லர் மிடில் எந்த ஆர்டரில் இறக்கணும் அப்படின்னு அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து எந்த ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கே சரியாக கணக்கு வரலாம் தான் சொல்லணும். ஸோ வந்து 9 ரனில் அவுட் ஆகிட்டு பட்லர் வந்து பெவிலியன் திரும்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்மித் வர்றாரு. ஸ்மித் தன்னோட பங்குக்கு ஹே வா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு 19 ரன்னும் ப்ராக் வந்து 20 ரன்னும் அடிக்கிறாங்க. ஸோ என்னடா அப்படி ஒரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எஸ்ஆர்ஹெச் பண்ண ஒரே ஒரு மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரை வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இறக்கிருக்காங்களே, அந்த கனா படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து வெயிட் பண்ணி இறக்குவார் பார்த்தீங்களா எஸ்கே, அந்த மாதிரி தான் இறக்கிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரிக்கில் வந்து இன்றைக்கி அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார், 3 மெயின் விக்கெட் அங்கே தான், அதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னோம் ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து ஆர்ச்சர் வந்து தன்னோட பங்குக்கு ஒரு அதிரடியான ஒரு ரன்னை ஸ்கோர் பண்ணி கொடுத்தார், 7 பாலுக்கு வந்து 16. ஸோ இதனாலேயே ஆர்ஆர் வந்து 154 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க, 6 விக்கெட் இழப்பிருக்கு. பவுலிங் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சில் ஹோல்டர் வந்தது பலமான ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர், ஒரு முக்கியமான பிளேயரும் கூட. இன்றைக்கி 4 ஓவர் போட்டிருந்தார், 33 ரன்ஸ் விட்டு கொடுத்துருந்தாலுமே 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதுக்கப்புறம் நம்ம ஊர் நடராஜன் இன்றைக்கி 4 ஓவருக்கு 46 கொடுத்துருந்தார், ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ஒட்டலை. ஆனால் நம்ம ஊர் விஜயசங்கர், நீ கவலைப்படாதா தம்பி நார்க்கண்டா அப்படின்ற மாதிரி அவர் சூப்பராக பால் பண்ணார், 15 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ ரஷித் கானும் அவரோட பங்குக்கு சூப்பராக பால் பட்டிருந்தார். இதுக்கடுத்து மற்ற பிளேயர்ஸ், அதாவது மற்ற பவுலர்ஸ் யாருமே பிரதிபலிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது 155 ரன்கள் எடுத்தால் இலக்கு அப்படின்னு ஒரு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டான ரன் தான். வழக்கமாக வந்து பாரிஸ்டோ அண்ட் வார்னர் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அது இல்லாமல் பார்த்த உடனே ஓப்பனிங்ல ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. வார்னர் 4 ரன்ல அவுட்டு, பாரிஸ்டோ 10 ரன்ல அவுட்டு, ரெண்டு விக்கெட்டுமே ஆர்ச்சி தூக்குறாரு, ஆர்ஆர் பக்கம்லாம் அப்படியே கிளாப்ஸ் அப்படியே கத்துறாங்க, ஐயோ இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் வைக்கிறாண்டா செக் அப்படின்னு மனிஷ் பாண்டே. மனிஷ் பாண்டே வந்து ஒரு பக்காவான ஒரு பேட்ஸ்மேனா, ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேனா. ஒன் டவுனுக்கு இந்தியன் டீம்ல நிறைய பிளேயர்ஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, அதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது மனிஷ் பாண்டே. அவரோட இடத்த ரெகுலரா அவர் வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல கொண்டு போயிருவாரு, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 83 ரன்னுங்க தெறிக்க விட்டுருக்கார் மனுஷன், முக்கியமான 2 விக்கெட் போயிருக்கு. நம்ம வந்து நிதானமாக ஆகணும், நின்று விளையாடணும், ஒரு 15 ஓவர் 16 ஓவர் கொண்டு போயிட்டு அப்புறம் விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன் என்னோட ஆட்டம் நான் எப்படி ஆடணும் அப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனிஷ் பாண்டே இன்னைக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இவர் ஒரு பக்கம் தான் நிற்கிறாரு, அடுத்த பக்கம் அதாவது ஆப்போசிட்டில் எல்லாத்தையுமே தூக்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம பவுலிங்கில் இன்றைக்கி விஜயசங்கர் திடீர்னு எப்படி பட்டை கிளப்பினாரோ, பேட்டிங்கில் இன்றைக்கி நான் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றதும் பக்காவாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இன்றைக்கி 50 போட்டுறாரு, வெல்டன்றா வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்லேயும் வந்து ஒரு 3 பேரை பக்காவாக இன்றைக்கி ப்ளே பண்ண விட்டுருந்தாங்க. பேட்டிங்கில் இன்றைக்கி இவங்க பண்ண ஆர்டரே வந்து இவங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே காலிங்க, 1 டவுன் 2 டவுன் இவங்க ரெண்டு பேருமே மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 155 அப்படின்ற டோட்டலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டாக வின் பண்ணி கொடுத்து, அதுவும் ரெண்டு பேரும் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்றத ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் இன்றைக்கி நம்ம எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுறாங்க. பவுலிங் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரை தவிர
தியாகின்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவரெல்லாம் 3 சம்திங் பால் வரதுக்கு முன்னாடி 46 ரன் மேலே கொடுத்துட்டாருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆர்ஆர் பக்கம் பெரிய டிராபேக். நான் தான் சொல்லியிருக்கோம், ஆர்ஆரில் முக்கியமாக ஒரு 3 பிளேயர்ஸ் அவங்கள தாண்டி அடிக்கணும் அப்படின்னா இந்த திவேத்தியா அண்ட் வந்து பிராக் இவங்கெல்லாம் அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் எப்பவுமே ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க இல்லை. அதுதான் மிகப்பெரிய டிராபேக். பவுலர்ஸுமே இன்றைக்கும் சொதப்பியிருக்காங்க, ரெகுலராக சொதப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டுமே ஆர்ஆருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு, ஹோல்டரோட இந்த வரவேற்பும் ஆகட்டும், மனிஷ் பாண்டியோட இந்த அதிரடி ஆகட்டும், ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச்சை வின் பண்ண வச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக அமைஞ்சிருந்தது. நீங்கள் எவ்வளோலாம் பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, பார்க்காதவங்களுக்கு இதை பார்க்குறப்போ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றது நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இன்னொரு சில உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. டாடா பாபாய், டேக் கேர்.